ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது வருகின்ற சனிக்கிழமை. நம்மளுக்கு தெரியும் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் ரொம்ப முக்கியமானது பிரதோஷ விரதம், அதுலேயும் குறிப்பாக சனி பிரதோஷ விரதம் அப்படின்னு சொல்கிறது. அதனிலும் மேலானதாக கருதப்படுவது சிவராத்திரி விரதம், அதிலும் குறிப்பாக மகா சிவராத்திரி விரதம், மாசி மாதம் வருகின்ற இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டுமே இணைந்து ஒரே நாளில் வருது அப்படிங்கும் போது அது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக வருகிறது வருகின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்று சனி பிரதோஷ விரதம், அதனால அடியார்கள் வந்து பிரதோஷ விரதமும் இருப்பார்கள், அதே போல சிவராத்திரி விரதமும் இருப்பார்கள். இப்போ இரண்டும் ஒரே நாளில் வரும் பொழுது இதை தொடர்ந்து இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கிறவங்க இருக்கலாம். இருந்தாலும் ஒரு விரதத்தை நிறைவு செய்த பின்னர் இன்னொரு விரதத்தை ஆரம்பிப்பது உத்தமம் அப்படிங்கிறனால சனி பிரதோஷ விரதம் முடிஞ்சதுமே கோவிலில் தரக்கூடிய தீர்த்தத்தை பருகி அந்த விரதத்தை நிறைவு செய்து கொண்டு அதனை தொடர்ந்து நாம் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இரவு நேரம் முழுவதுமே வந்து விரதம் இருக்கலாம் சிவராத்திரியின் போது. இல்லை உடல்நிலை வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிறவங்க பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம், தவறே இல்லை, உடல் ரொம்ப முக்கியம். ஆனால் அதிகப்படியான உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப கடினமான உணவுகள், அதிகப்படியான உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இரவு கண் விழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் முடியாது, உடல் அதனின் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும். அதனால் மிதமான உணவை வந்து எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தை வந்து விரத பொழுதிலே கழிப்பது, இறைவனின் அந்த தியானத்திலே கழிப்பது அப்படிங்கிறது உத்தமம். முடிஞ்ச அளவுக்கு உண்ணாமல் நோன்பெறுப்பதற்கு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். உடல் நிலையை பொறுத்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மாலை ஆரம்பித்து மறுநாள் காலை வரை தொடர்கின்றது இந்த நாலு கால பூஜைன்னு சொல்லக்கூடிய சிவராத்திரி விரதம். நாலு கால பூஜையும் வந்து கண் குளிர பார்த்தலே புண்ணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களால் முடிஞ்சு அந்த அபிஷேகத்துக்கு உங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி தந்தால் மேலும் புண்ணியம் அங்கு ஏற்படும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சரி, இன்றைய தினத்தில் என்ன செய்யறது அவசியம், என்ன கட்டாயமாக செய்ய வேண்டும், பிரபஞ்சாற்றல் அப்படியே குவிந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் என்ன செய்தால் நமக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னா, பெருசாக எதுவும் வேண்டாம், அமைதியாக நேராக அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுங்கள். படுத்திட்டு இருக்கக்கூடாது, சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் எல்லாம் இருக்கின்றன. ஏன்னா கண் விழிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா சாஞ்சு உட்காந்துருக்கிறது, படுத்துக்கிட்டு இருந்தால் அப்படியே தூக்கம் வந்துடும் இல்லையா, அப்படியே போயிடும். அதனால் அப்படி சாஞ்சு படுத்துக்கிட்டெல்லாம் உட்காந்துருக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த படம் பார்த்தல், கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதன் மூலமாக தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் சிந்தனைகள் யாவும் ஆக்ஞா சக்கரத்திலே குவிந்திருக்க வேண்டும். உடலானது நேராக, முதுகு தண்டு வடம் இருக்கு இல்லையா, அது நேராக இருக்கிற மாதிரி வந்துட்டு அமர்ந்திருக்கும் போது நமக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தியை அன்றைய தினத்திலே உணர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் அந்த சிவராத்திரியில் வந்துட்டு தூங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த நாலு கால பூஜையிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள், ரொம்ப வயசாயிடுச்சு என்னால் முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கால பூஜை, முதல் கால பூஜை மட்டும் தரிசனம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். முடியும் அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி வரலும் அல்லது 3 மணி வரலுமாவது விழித்திருக்க பாருங்கள். அதுக்கு மேலே ரொம்ப கடினமான நேரம், அந்த 3 மணிக்கு மேலே 5-6 அந்த பொழுதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் எப்போதுமே சிவசிந்தனையில் இருப்பவர்கள், சிவனுக்கு அந்த தொண்டு புரிபவர்கள், அந்த சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அந்த வைராகியத்தில் இருப்பவர்கள் அந்த நேரத்தை எளிதில் கடந்து விடலாம். அதனால தான் வந்துட்டு அந்த நேரங்களில் மங்கள இசைகளை கேட்க வேண்டும் என்பார்கள். திருவாசகம், தேவாரம் இந்த மாதிரி பாராயணம் செய்தல் அப்படிங்கிறது உத்தமம். சிவனுடைய அந்த நாயன்மார்கள் வரலாறுகளை கேட்கலாம், திருவிளையாடல்களை வந்துட்டு படிக்கலாம். இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை மனதிற்குள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தூக்கம் அப்படிங்கிறது பெருசாக நமக்கு அந்த இடத்துல தெரியாது, உடல் அசௌகரியமும் ஏற்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியம் பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து தீட்சை வாங்கியிருந்தாங்கன்னா தீட்சை மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில், அது ரொம்பவே ஆற்றல் உடையது. சொல்லுவாங்க இல்லையா, பௌர்ணமி தியானம், அமாவாசை தியானம் போன்று இந்த மகா சிவராத்திரி தினத்திலே செய்யக்கூடிய தியானத்திற்கு வந்து ஆற்றல் அதிகம். அதுவும் அந்த 1 மணியிலிருந்து 1-3 மணிக்குள்ளே நீங்கள் செய்கின்ற தியானத்திற்கு ஆற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும்.
அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம தியானத்தில் இருப்பது, ஜபம் செய்வது, சிவனை நினைத்து கொண்டிருப்பது, இந்த பிரபஞ்ச ஆற்றலை உணர்வதற்கு முற்படுவது, இந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்கள் கைமேலே கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்றைய தினத்தில் நிறைய பேர் அன்னதானம் செய்வாங்க, நிறைய பழங்கள் இந்த மாதிரி தானங்கள் செய்வாங்க வருகின்ற பக்தர்களுக்கு. முடிஞ்சளவுக்கு சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்றதே வந்துட்டு உறங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அன்னதானம் ரொம்ப சிறந்த விஷயம்தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இடையில இடையில கடினமான உணவுகளை தவிர்த்து கொள்ளுதல் உடல் இயக்கத்தை வந்து ஒரு கட்டுக்குள் வைத்திருப்பது அந்த தியானத்திற்கு உதவும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது இருக்கு. தானம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா ருத்ராட்ச தானத்தை அன்று செய்யலாம். வருகின்ற அடியவர்களுக்கு ருத்ராட்ச தானம் வந்துட்டு செய்வது இன்றைய தினத்திலே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இன்னொரு தானம் ரொம்ப முக்கியம். இன்றைய தினங்கள்லேயே ஆலயங்களில் சிறப்பு ஆராதனை அபிஷேகமெல்லாம் நடக்கும் இல்லையா, அதுக்கு நம்மளால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பதுடன் சேர்த்து எண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை இழுப்பு எண்ணெய், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சிவாலயத்தில் போய் இருக்கும் அப்படின்னா குங்குலியம் வாங்கி கொடுக்கலாம். அந்த தூபம் போடுவாங்க இல்லையா, அதற்காக வந்து குங்குலியம் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பு தருவதாக இருக்கும். ஆடை அப்படிங்கிறது ரொம்ப இறுகமான ஆடையை வந்துட்டு பயன்படுத்துவதை இன்றைய தினத்தில் தவிர்த்து விடுங்க. ஏன்னா தியானத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சமாக வந்துட்டு தளர்வான ஆடைகளை, அதுவும் பருத்தி இலைகளால் நூற்கப்பட்ட ஆடைகளை அணிந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்திலே தியானம் செய்வதற்கு அது பெரிதும் கை கொடுக்கும் வகையிலே அமைந்திருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப தளர்வான ஆடைகள், பருத்தி நூலலையால் நூற்கப்பட்ட ஆடைகளை வந்துட்டு பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வெட்டவெளி தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானத்திலும் வெட்டவெளி தியானம், இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கோம், பூஜையெல்லாம் பார்த்துட்றோம், அதுக்கப்புறமா சொற்பொழிவுகள் இருக்கிறது, அதை கேட்கலாம். அதே போல் வெட்ட வெளியில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நம்மால் உணர முடியும். ஒரே சிந்தனையில் அந்த தியானத்திலே மூழ்கி இருக்கும் போது இந்த பிரபஞ்சத்தின் ஒளியை நம்மால் அந்த நேரத்திலே கேட்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு முன்னோர்கள் கூறிய அறிவுரை. அதன்படி நாம் தியானித்திருக்கின்றோம் என்றால் கைமேல் பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள அவசியம் இல்லை. தெளிவாக தெரிந்து கொள்ள ஒரு வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அற்புதமான இரவு பொழுது, அற்புதமான இரவு பொழுது சிவனை நினைத்திருப்பதில் ஒரு பாக்கியம் இல்லையா, அப்படி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த மகா சிவராத்திரி தினத்திலே நாம் கண் விழித்திருப்பதற்கு உதவுகிறது அப்படிங்கும் போது அது இந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர வைக்கிறது அப்படிங்கும் போது அது எல்லையில்லாத ஆனந்தத்தை நமக்குள் ஏற்படுத்தும், மனிதத்தை உணர வைக்கும். அன்பு தான் கடவுள் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு உணர்த்தும் வகையிலே இந்த சிவராத்திரி தினமானது அமைய இருக்கிறது. நண்பர்களே, எக்காரணம் கொண்டும் இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாதீர்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே இதை பற்றின சிறப்புகளை எடுத்து கூறி சிவராத்திரி விரதத்தை இருப்பதற்கு நாம் தயார் செய்கின்றோம் அப்படின்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களை எல்லாம் இந்த சிவராத்திரி விரதத்திற்காக தயார் செய்கிறீர்கள் என்றால் அதைவிட வேறு உத்தமமான நிகழ்வு இந்த வாழ்க்கையிலே இருப்பதற்கு வழியில்லை அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சிவராத்திரி விரதத்தை மறக்காமல் கடைபிடிங்கள். எல்லாம் அல்ல இந்த சர்வேஸ்வரனின் அருள் இந்த பிரபஞ்சமெங்கும் பரகட்டும். நோய் நொடி இல்லாமல், இந்த யுத்தங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லாருமே அமைதியான வாழ்க்கையை வந்து வாழட்டும் அப்படின்னு எல்லாம் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.